ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் தினேஷ் கிருஷ்ணன். நாம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெட்ஃபோன் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ஹெட்ஃபோன் வந்து நான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவலில் அமேசானில் ஆர்டர் பண்ணேன். டப்பாவை பார்த்த உடனே எல்லாருமே ரிவ்யூஸ் காப்பி நினச்சிக்க போறீங்க. இது நான் காசு போட்டு வாங்கினது. இந்த ஹெட்செட் வந்து பேக்கிங் வைஸ்ல இருந்து சரி, அமேசான் கொடுத்த வரைக்கும் சரி, நல்லா இருந்தது. பிளஸ் ஆஃபர் கூட ரொம்ப நல்ல ரீசனபிள் பிரைஸ்ல தான் இருந்தது. நான் என்ன ஹெட்செட் இன்னைக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, போட் ஆன் த இயர் ஹெட்ஃபோன் 450 ப்ரோ. இது வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன், ஆஸ் வெல் அஸ் ஆக்சிலரி ஜாக்கோட கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்ஃபோனோட ஃபீச்சர் என்னென்னன்றதை பார்ப்போம். ஹெட்ஃபோன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து ஆன் த இயர் ஹெட்ஃபோன், இன்னொன்னு வந்து ஓவர் த இயர் ஹெட்ஃபோன். ஸோ ஆன் த இயர் ஹெட்ஃபோன் அப்படின்றது காதுக்கு உள்ளே அப்படியே நல்லா கரெக்டா ஃபிட் ஆயிரும். ஓவர் தி இயர் ஹெட்ஃபோன் வந்து காருக்கு மேல சுத்தி ரவுண்டா ஃபிட் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டு இருக்கு. என்னதான் வந்து ரெண்டுமே ஈக்குவல் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலுமே ஓவர் தி இயர் ஹெட்ஃபோன் வந்து விலை காஸ்ட்லி தான். ஏன்னா வந்து அதுல நம்ம அந்த ஹெட்ஃபோன் போட்டுக்கிறோம்னா நம்ம ரொம்ப நேரம் அந்த ஹெட்செட் அந்த ஹெட்ஃபோன் மாத்தி இருக்கலாம், காது வலிக்காது. அதுவே இந்த ஆன் த இயர் ஹெட்ஃபோன் போட்டுருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 2 hours 3 hours கழிச்சு நம்மளுக்கு அந்த பெயின் வந்து ஃபீல் ஆக முடியும். அப்படி பார்த்தப்போ இந்த போட் ராக்கர்ஸ் 450 ப்ரோ வந்து ஆன் இயர் ஹெட்ஃபோன்ஸ். இது வந்து ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோனு, ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிக்கலாம், பிளஸ் ஆக்சிலரி கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த போட் ராக்கர்ஸ் 450 சீரீஸ்ல வந்து நிறைய வேரியன்ட் இருக்கு. அமேசான்ல மட்டுமே 450T, 450O, 450 ப்ரோ, 450 வயர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 வேரியன்ட் இருக்கு. இது பத்தாததுக்கு பிளிப்கார்ட்ல வந்து ஒரு 2 வேரியன்ட் இருக்கு. அதே மாதிரி ரிலையன்ஸ்ல ஒரு 2 வேரியன்ட் இருக்கு. அதே மாதிரி டாடா கிளிக்லயும் வந்து 2 வேரியன்ட் இருக்கு. இது எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்ததுல இந்த ஹெட்செட் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா தெரிஞ்சது அந்த பிரைஸ்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற ஹெட்போன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்றப்போ 15 hours பிளேபேக் டைம், 20 hours பிளேபேக் டைம் இருந்தது. ஆனா இது மட்டும் தான் 70 hours பிளேபேக் டைம் இருந்தது. அதே மாதிரி இதுல வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 10 நிமிஷம் நம்ம சார்ஜ் பண்ணாலே 10 மணி நேரத்துக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இந்த 70 hours சொல்றாங்க பாத்தீங்களா, இது வந்து 60% ஆஃப் வால்யூம்ல வச்சிருந்தா மட்டும்தான் இந்த 70 hours கொடுக்கும் அப்படின்றாங்க. இது வரைக்கும் நான் செக் பண்ணதில்ல, ஆனா கிட்டத்தட்ட ஒரு 5 நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்ப வரைக்குமே பேட்டரி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 90%லயே தான் இருக்கு. இதோட சவுண்டு டிசைனு இந்த குவாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்கும். அது கிட்டத்தட்ட இது ஒரு ப்ரீமியம் தான் சொல்ல போனா. ஆனா இது வந்து ஒரு ஆஃபர்ல வந்தது. இது வந்து எப்படின்னா அந்த மேட் பினிஷிங் எல்லாமே பாக்குறதுக்கு சேமா தான் இருக்கும். அதாவது வந்து நீங்க வந்து ஒரு 450 வாங்கினாலும் சீரீஸ்லயே எல்லாமே பாக்குறதுக்கு சேமா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பிளாக் கலர்ல இருந்து அந்த டிசைன் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்தது. இதை நான் ஓபன் பண்றப்போ ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப கஷ்டப்பட்டது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை ஓபன் பண்றப்போ அந்த மேல இருக்கிற அதை எப்படி ஓபன் பண்ணணும்னே தெரியல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஓபன் பண்ணேன். அதை ஓபன் பண்ணி உள்ள பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு தேவையான அடிஷனல் ஆக்சசரிஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிலரி கேபிள் இருக்கு. ரொம்ப மிகப்பெரிய அட்வான்டேஜ் அது. அதுல வந்து நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ணாமலே சார்ஜ் போட்டு கேட்டுக்கலாம். பிளஸ் இன்னொன்னு வந்து டைப் சி யூஎஸ்பி சார்ஜிங் போட்டிருக்கு. இந்த யூஎஸ்பி சார்ஜிங் போட்டை வச்சு தயவு செஞ்சு போனை சார்ஜ் பண்ணி ட்ரை பண்ண வேணாம், போனு சார்ஜ் ஆகல. அதுக்கப்புறம் அந்த போட்டுக்கு தேவையான மற்ற புக்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம யாரும் மோஸ்ட்லி நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஒரு ஹெட்செட் எடுத்துட்டோம் அப்படின்னாலே நார்மலா நம்ம சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கா அப்படின்றத பார்ப்போம். இதுல வந்து குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது, அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. இப்போ வந்து பிரைசிங்க்கு வருவோம். இந்த போட் 450 ப்ரோ, இது எல்லா சீரியஸ்லயுமே பாத்தீங்கன்னா இந்த 450 சீரியஸே வந்து பாத்தீங்கன்னா 899 கொண்டு வந்தாங்க அமேசான்ல. அதே மாதிரி 999, 1299 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சில் இருந்தது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டாடா கிளிக்லயும் 999 இருந்தது, ரிலையன்ஸ்லயும் 999, பிளிப்கார்ட்லயும் 999. ஸோ எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து 1000 ரூபீஸ்க்குள்ள வச்சிருந்தாங்க. ஆனா வந்து அந்த சீரியஸ்ல நான் கம்பேர் பண்ணி பார்த்ததுல வந்து இந்த 450 ப்ரோ மட்டும்தான் லைட்னிங் டீல்ல கொடுத்துருந்தாங்க. அதாவது வந்து இப்ப நார்மலா கிரேட் இந்தியன் சேல்ல நீங்க பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் வந்து 1299 ரூபீஸ் இருக்கும். ஆனா நான் வாங்குறப்போ இதோட பிரைஸே வந்து பாத்தீங்கன்னா 999 ரூபீஸ் தான். ஸோ அதனால உங்களுக்கு இந்த போட் 450 ப்ரோ 999 ரூபீஸ்க்கு கீழே கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல இது வாங்கலாம். ஏன்னா பிரைஸ் வைஸும் சரி நம்மளுக்கு நாமினலாவே இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். இன்னைக்கான வீடியோ இங்க முடியுது. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் டிகே சைனிங் ஆஃப். டாடா, பை பை, சி யூ.